வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இப்போ டீம் நூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஆப்போனண்டில் வந்த ஒரு ஸ்குவாடு தான், அவங்களுக்கும் டீம் ஷேடோ அப்படின்ட்டு இந்த மேட்சையும் வந்து முறுப்படியான நம்ம டீம் ஷேடோ பசங்களை மட்டுமே கூப்பிட்டு போன ஒரு மேட்சை தான் இந்த மேட்சில் பார்க்க போகிறோம். சரி வைஸ் வந்து ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தோடனே முதல்ல வந்து பொச்சினங்களை கொடுத்துட்டாங்க. ஓ மை காட், நம்ம கையில் டெசர்ட்டிகள் கொடுப்பான்னு பார்த்தா நல்ல வேலை யூஎம்பி கொடுத்தாங்க. மொதல் நாக்கு நம்ம ஆகக்கூடாது. இதுதான் வந்து நம்ம கொள்கை. டவர் பார்த்திங்கன்னா 134 போகுது. இந்த மேட்சில் வந்து பெரும் சோதனைகள் தலைக்கேறிய அளவு சோதனைகள் வரும். அப்படி என்ன சோதனைன்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேமு பங்கமாக வந்து லாக் ஆகிறது தான் இந்த மேட்சில் பார்க்க போகிறீங்க. அதை மட்டும் பார்க்க போகிறீங்க அதில் அதை பாருங்கள். எடுத்தோடனே மொதல் நாக்கு அசிங்கம் நம்மளுக்கு தான். நல்ல வேலை நம்மளை ரிவே பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் காத்திருந்தது. அந்த இதில் நமக்கு வர குளோவால் வேலை தராதனால எங்கேயும் சுற்றி குளோவால் போட முடியாமல் ஆமாப்பா மறந்துட்டேன், நான் யூஎம்பி எடுத்துகிட்டு கத்திட்டேன்டே, நான் யூஎம்பி எடுத்துகிட்டேன்டா, என் ஃபோன் லாக் ஆகுது, டெசர்ட்டிகள் வச்சுலாம் என்னால் விளையாட முடியாது, இதனால் நான் லாக் ஆனாலும் பரவாயில்ல அழுத்தி பிடிப்பேன்டா அப்படின்னு சொன்னேன். ஆனால் எவனுமே குளோவால் எடுத்து தரல. மூணு பேர் மட்டும் குளோவால் எடுத்து நம்மளை ஆட்டத்தை ரொம்ப மோசமாக வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே கேஸ், நம்ம பக்கம் வந்து ரெண்டு பேர் செத்துட்டாங்க. இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாரி ஆப்போனண்ட்டுக்கு இருந்திருக்கோம். சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா உல்ஃபு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஏதோ பண்ணுறா அப்படி. ஓகே, லைவ் போட்டுக்கிட்டே வேறு எடுத்ததுனால அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தாலும் எந்த ஆப்புமே யூசேஜில் இல்லாத காலகட்டத்தில் கூட நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்க, ஒருத்தங்க நின்றுட்டுருக்கான், அவனை பார்க்க பிஸ்டலால் அடித்து ஒருத்தன் நாக் பண்ணுறாங்க. இன்னாலாம் பண்ணுறாங்க பாருங்கள், இன்னாலாம் சரி, அது என்ன என்னென்ன கதைலாம் சொல்கிறான் பாருங்கன்ற மாரி தான் நம்மளை வந்து அடித்து பயிர் எடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா எடுத்தோன்னு நம்ம வீக்கு சுற்றி குளோவில் போட்டு போடுறா மெடிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்தமாரி மெடிக்கிட்ட போட விட்டாங்க. நம்மளுக்கும் மெடிக்கிட்ட போட மனசில் எவனையா ஏறி அடிக்கணுமே அப்படின்னு தான் தோணிருந்து, சரி ஓகே தலையெழுத்தே அப்படின்னு சொல்லி மெடிக்கிட்டு போட்டுட்டு இருந்தேன். நம்ம பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நல்ல வீக்கு, அந்த ரெண்டு பேர் யாருனா குட்டியும் உல்ஃபும் தான். மீதி எல்லோரும் வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுருந்துருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு, நம்ம இஷ்டத்துக்கு இல்லை அவங்க இஷ்டத்துக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றி குளோவில் போட்டு ரிவே பண்ண வச்சிட்டாங்க. ஆடாடே டேய் குமாருங்களா, என்னடா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. சரி பார்த்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப நேரம் மேட்ச் பண்ணும்போது லைட்டாக கட் பண்ணிட்டு அப்படியே ஓடியாந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவன் அப்போ தான் M10லேருந்து எவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணால் எனக்கு பின்னாடி பக்கத்தில் வந்து ஒருத்தன் மொத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். சரி ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீண்டும் வந்து ஒரு வெற்றிகரமான மரணத்தை அடைந்து விட்டோம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடில் நம்ம சைடு மூணு பேரும், நம்ம சைடு ரெண்டு பேரும், சரி நம்ம சைடு மூணு பேரும் என்னடா ரொம்ப ஃப்ளோ ஆகுது பார்த்துக்கலாம், நம்ம சைடு கரெக்ட் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். சரி நீ அந்த டைலாகே சொல்ல வேணாம், அதுக்குள்ளே நாங்கள் முடிச்சிடோம்டா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியல, இவங்க வர கெஞ்சிட்டு இருந்தாங்க. டே வாங்கடா அப்படின்ட்டு, வாடா உன்னை அடிச்சு போட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகிறான் அப்படின்ற மாரி கூப்பிட்டுருந்தாங்க. ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்துட்டாரு. இன்னும் தான் அழுத்தி பிடிச்சாலும் தப்பி பண்ணிட்டா அப்படின்னு தப்பிச்சான். என் உழுப்பு வந்து எட்டு அது நடக்காது தம்பி அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். சரி ஓகே, இது வந்து ஒன்றுக்கு ஒன்று போச்சு. என்ன உழுப்பு ஓட விட்டு அடிக்கிறாங்க, ரைட்டு அண்டா உருட்டிங்களா குட்டி ஜமாட்டம்ட்டு அடிக்கிறானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆளன் தனியாக போயிட்டு தலைமை வேறு மாதிரி பண்ணிட்டுருந்தான். போய் உள்ளு பூந்து ஒரு கில்லே எடுத்துட்டான். சரி நம்ம உள்ளே இருவோன்னு பார்த்தா இங்கேயே ஒருத்தன் எம்டன் வச்சு நின்றுருக்கான். அடே இங்கே தான் இருக்கியா நீ, போனாட்டம் நீ தானே என்ன அடித்தவன் அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டு தான் இங்கே எனக்கு பின்னாடி அவனை ஒருத்தன் வந்து இது போட்டுட்ருக்கான்ப்பா, அது பேர்னா குளோவால் போட்டுட்ருக்கான். இவ்வளோ நேரம் நான் கண்டுக்கவே இல்லை, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் நாக் பண்ணாங்க. ஆட பீஸ்ட்டை நாக் பண்ணிட்டீங்களா, இருங்கடா நான் ரிவே பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவே பண்ணலான்னு போனேன். அதுக்குள்ளே ஏதோ பண்ணி விட்டாங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம M10 பையன் வந்து நம்மள்கிட்ட நல்லா வீக் ஆகிட்டான். விடவே கூடாதா அப்படின்ட்டு ஏற கைப்புள்ள தாவிடா தவளை அப்படின்ட்டு உள்ளே குதிச்சு கிணத்துள்ளே குதிச்சு சுட்டுவிட்டேன். ஆனால் நான் பண்ண தப்பே இதுதான், இங்கே வந்து இவனை சுட்டதுனால எனக்கு மற்ற கில்கள் கிடைக்காமல் போய்விட்டன என வருத்தத்துடன் தெரிவித்து கொள்ளப்படுகிறது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தம் தான் இருந்தால் சரி இவனையாக கில் எடுத்துட்டா நம்மளால் ஃபஸ்ட்டில் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பான ஐடியாவில் பண்ணேன். ஆனால் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, ஒரு ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதை பாருங்கள் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் நம்ம ஃபோன். அவ்வளோதான் அப்படியே லாகு லாகு லாகுன்னு இந்த நல்லா இருக்க டைம்லாம் நிற்கிறேன். திரும்ப கையில் கன்று எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்ப்பேன், ஃபோன் லாக் ஆகும். ஆடாடி என்னடா என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டீங்க அப்படின்ட்டு குளோவல் போடுறேன் இப்போ உள்ளது பாருங்கள், இந்தமாரி லாக் ஆக ஆரம்பிச்சிச்சு நம்ம மொபைலு. சரி ஓகே, என்ன தான் நடந்தாலும் என்ன தான் நடக்கும் நடக்கட்டும்னு பார்த்தாங்க பாருங்கள். அப்படியே நம்மளால் ரிவே பண்ணுறதுக்கு ஓரம் பின்னாடி அடிக்கிறானுங்க, என்ன குளோவாலும் போட முடியல. சரி போ, நீ என்ன வேணால் அடிச்சுட்டு போ அங்கே பாருங்க, அங்கே அடிச்சு நான் இங்கே வந்தால் குளோவாலே போட்டிருக்கேன். ஆனால் இதில் ஸ்க்ரீனில் நான் யூஸ் பண்ண பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே யூஸ் பண்ணிருக்கேன். அந்தமாரி லேட்டாக லேட்டாக தான் எல்லாமே செயல்பட்டுருந்தா காரணமாக ஏதோ ஒரு இடம் ஒழுங்காக செயல்பட்டுருச்சு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கஷ்டத்தில் இருக்க பையனுக்கு வந்து கால்வாயில் வந்து ஒன்று போய் நம்மள்கிட்ட வந்து அண்டாவில் மண்டையை கொடுத்துட்டான் ஒருத்தன், அவனை மட்டுமே கில் எடுத்துக்கொண்டா
அப்படின்ட்டு பஞ்சத்தில் இருக்க காக்காவுக்கு வந்து பண்ணும் பட்டர் பிஸ்கெட்டும் கிடச்ச மாரி பையன் வந்து தானாக மாட்டிட்டான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டாங்க பட்டு நல்லவளோ க்ளோவில் விழுந்துச்சு. சரி ஓகே கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்போன் இல்லை ரெண்டு பேர் தான் இருக்காங்க. குட்டி வேற குட்டி பேக் டு ஃபார்மா அப்படின்னு பார்ப்போன்ட்டு பார்த்தா வயலுக்கு என்னாச்சுன்னு தெரில, ரொம்ப லாக் ஆக ஆரம்பிச்சிட்டான் ஃபோனுங்க பாருங்கள், க்ளோவாலே உழுவில் அந்தமாரி லாக் ஆகிடுச்சு. சரி ஓகே இந்த மேட்ச் நம்ம வந்து விக்டரி ஆகிட்டோம், நம்மளை கொண்டோன்னே அடுத்தோனையும் கொண்டுட்டாங்க நம்ம டீம் மட்டும் அவங்கள கொண்டுட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு 3-1 அப்படின்னு கொஞ்சம் முக்கியமான கட்டத்தில் தான் போயிட்டுருக்கு மேட்ச்சு. பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கலான்னு பார்த்தா நாலா பக்கத்துலேருந்து புல்லட் கிராஸ் ஆகுது. என்னடா இது வட்டம் போட்டு அடிக்கிறாங்கய்யா, ஆஹா கைப்புள்ள எப்படியா தப்பிச்சிட்றான்ட்டு பார்த்துட்டு ரேமை கிளியர் பண்ணால் பார்த்திங்கன்னா 8 GB ரேமில் 1 GB ரேம் தான் ஃப்ரீயாகவே இருக்குது, அந்த மாதிரி யூஸ் ஆயிருக்கு. அதனால் லைவையே வந்து வெறியாகி ஒரு காலகட்டத்தில் வெறியாகி லைவையே கட் பண்ணுற மாதிரியாக வெறியாகி விட்டது, அந்த மாதிரி போயிடுச்சு ரூம் ஆச்சு. சரி ஓகே கைஸ் வாங்க பார்த்துக்கலாம் என்ன என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு பார்த்தலாம். ஆப்போனட்ல என்ன ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நம்மளுங்க வந்து கொஞ்சம் குட்டி இல்லைன்னா நடா நாங்களே இருக்கோம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஹெட்ஷாட்டு. ஓகே கைஸ் இப்போ வந்து 4-1 அப்படின்னு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. பார்த்தீங்கன்னா என்னமோ ஆகலாம் அப்படியே நின்ட்டான், அவ்வளோதான் அப்படியே விழுந்தான், நின்னா விழுந்தான் படுத்தான். நம்மளே ஏன் தேவையில்லாமல் ரிவே பண்ணுறான், நான் கத்துறேன் என்னை ரிவே பண்ணாதீங்க நீங்களே போய் அடிங்கடா, நான் கொஞ்சம் நேரத்தில் ஃபோனை ரெடி பண்ணிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி கத்துறேன். மதிக்க மாட்டுறாங்க மனுஷனுங்க அந்த மாதிரி அடிக்கிறானுங்க. சரி ஓகே கைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலில் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வியூஸ் வந்து போக மாட்டேதுண்ணே ஒரு அடி மனசு எனக்கு பிராண்டுது, அதனால் வந்து கான்ட்ரவர்சி இல்லாமல் முன்னேனு பார்த்தா கான்ட்ரவர்சி வர மாதிரியான நான் அந்தளவு அந்த வீடியோவில் பேசலாம், ஆனால் அந்த மாதிரியான ஒரு சின்ன வீடியோவில் தான் அந்த சின்ன ஒரு வார்த்தைக்கு தான் வந்து அந்த வீடியோவுக்கு மட்டும் அதிகமாக வியூ போயிருக்கு. அதனால் கான்ட்ரவர்சி இல்லாமல் வரும் கேம் பிளே மட்டும் போட்டு வரணும்னு பார்த்தா நடக்காது போல் இந்த நாட்டில். சரி ஓகே இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அப்புறம் வந்து கீழே இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சாரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் இருக்குது, மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேங்க. நம்ம அந்த பீஸ்ட்டை வந்து அடிச்சு விட்டாங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு வந்து நீங்களே பாருங்கள், தரமான சிறப்பான காமெடிகள்லாம் நடந்திருக்கும், இழுத்துட்டு ஓட விட்ருவாங்க அந்தளவு லாகம் அவ்வளோதான். நான் இந்த இடத்துல ஓடுற பட் நழுத்துறேன் ஆனால் ஒர்க் ஆகலை. சரி இழுத்துட்டு ஓடியாவது அடிப்போண்டா அப்படின்ட்டு பார்த்தா எவனாவது எங்கேருந்தாவது ஏறி வந்துதான் தூக்கம் வருது. இந்த வாய்ஸ் கொடுக்க வந்தாலே தூக்கம் வருது ஏன்னு தெரில. ஜோனுக்கு போயிட்டு நானே எலிமெண்ட் ஆகிடுறேன் பார்த்தேன், அதுவும் இல்லை இங்கே போடுறா தம்பி அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிட்டாங்க. சரி ஓகே 5-2 அப்படின்னு ஒரு அருமையான ரவுண்டில் தான் போயிட்டுருக்கோம், நம்ம வந்து நல்லாவே வின் பட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்லாம் நினைப்போம். அந்தமாரி நீ ஏன் யோசிக்கிற, யார் நீ அப்படி யோசிக்க, யார் நீ ஜார் நீ அப்படின்னு சொல்லி ஜார்னியெல்லாம் ஹெட்ஷாட் வச்சுட்டானுங்க நம்மளுக்கு. அந்தமாரி வந்து பட்டுப்பட்டுன்னு அவங்க பிடிச்சிட்டு லீடிங்க்கு வந்துடுவாங்க, நம்ம தான் லீடிங்கில் போயிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க லீடிங்க்கு வர அளவு வந்துடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட்ஷாட்லாம் உழுது, ஆனால் வந்து சாரி கைஸ் வாய்ஸ் கொடுக்கும் போது வாட்ஸ்அப் கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால ரெக்கார்டு கட் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. இந்த ஜோக்கர் பையன் பார்த்தீங்கன்னா நம்மளையே துரத்திட்டு இருக்கான், ஆடே உனக்கு எனக்கு என்னடா பார்க்க, நான் பங்காளியாக என்னடா ஏன்டா இப்படி துரத்தி துரத்தி அடிக்கிறான், நம்மளுக்குள்ளே ஏதாவது சொத்து பார்க்க இருக்காடான்னு பார்த்தா நல்லா வாட்டமாக இருந்தால் அப்படியே வாட்டமாக வச்சாச்சு, வாயிலே சுட்டாச்சு. ஐயோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதா? சரி ஓகே வாட்டமாக ஏன்னா நல்லாவே ஒரு பட்டார்னு ஒரு ஹெட்செட்டு வாயிலே சுட்டோம், வாய் நம்ம வாய் அடங்காது. சரி ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட்டை வந்து அங்கே பிதுக்கிக்கிட்டு இருக்காங்க. இவன் பார்த்திங்கன்னா வேறு எவனே நாக் பண்ணிட்டான், என்ன பண்ணுறேன்னே தெரில, எனக்கு ஹேங் ஆகுது. நானும் லைவை கட் பண்ணிட்டு வரலாமான்னு பார்த்துட்டு லைவை கட் பண்ணி வந்துட்டேன் இந்த மேட்ச்சில். இதுலேருந்து தான் வந்து குட்டியோட பேக் டு ஃபார்ம் ஃபார்ம் டு ஃபார்ம் அப்படி இப்படின்ட்டு எல்லா ஆட்டத்தையும் பார்ப்பீங்க. நம்ம மெடிக்கிட்டு போடுற சாக்கில் வந்து நம்ம டீம் மட்டும் ஒருத்தனை ஸ்தரிச்சு விட்டாங்க. இப்போ வந்து பீஸ்ட்டும் குட்டியும் மட்டும்தான் இருக்காங்க. ரெண்டு பேரோட வெறித்தனமான ஆட்டம் பின்னாடி ஒருத்தன் வந்தது கவனிக்கவே இல்லை பார்த்தீங்களா நான். அதுக்கப்புறம் வந்து எம்டன் எடுத்து அடிச்சிருக்கு பயப்புள்ள. சரி ஓகே வந்து பார்த்துக்கலாம், நம்மளை வந்து நேருக்கு நேர் ஏறி ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இவன் நம்மளை ஹெட்ஷாட் அடிக்கிறத பார்த்துட்டு யாரும் டிஸ்லைக் பண்ணுறாதீங்க, ஆட்டனா சி வாழ்க்கைனா சில அடிகள் விழ தான் செய்யும்னு அந்தமாரி தான் நம்மளுக்கு உழுந்து போச்சு. சரி ஓகே என்ன பேசுகிறேன்னு தெரில. இப்போ வர இன்றைக்கி ஈவினிங்காக வேறு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு சீசன் வர்றதுனால கிராண்ட் மாஸ்டர் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தில் இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். சரி அங்கே போய் ஆகணும் அப்படின்ட்டு சீக்கிரமாக ஏதோ ஒன்று பேசி போட்டு விடுவோம் ஒரு 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லி தான் வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து கான்செப்ட் எதுவுமே இல்லாமல் வந்து கிரியேட் பண்ண ஒரு வீடியோ தான் இங்கே பார்த்திங்கன்னா. க்ளோவலில் வந்து மாட்டிக்கிட்டான் வச்சு க்ளோவல் எடுத்தேன், ஆனால் பையன் க்ளோவலில் மாட்டலை. இங்கே நம்மள்ட்ட எவனா ஏறுவானான்னு பார்த்தா ஏறிட்டான், ஒருத்தன் வந்துட்டான் சிக்கிட்டான்டா கைப்புள்ள நினச்சா நான் தான் அவன்கிட்ட சிக்கியிருக்கேன். ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி ஒரே ஆளுக்கு அந்த அடி அடிச்சிருந்தானா அவன் நாக்காயிருப்பான், ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி அடித்ததுனால ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டானுங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை முடிச்சிட்டான், க்ளோவால் முதுகில் பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வரான். என் க்ளோவல் நான் போட்டதை முதுகில் பிடிச்சிட்டான் அப்படியே எம்டன் எடுத்து வந்து அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டான். சரி ஓகே ஆப்போனண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் தான் இருக்கான். பீஸ்ட் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டான்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு தான் நெட்டு கிடையில, இல்லை எனக்கு நெட்டு கரெக்டாக இருக்குது, பீஸ்ட்டு தான் ஆஃப்லைன் போயிட்டான். சரி ஓகே இப்போ ரெண்டு பேருமே ரிவே பண்ணி வர கூப்பிட்டு வந்துட்டானுங்க, விடக்கூடாது அவனுடைய ஊர் ஊராக துரத்தி அடிங்களா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தேன்.
ஏன்னா அந்த மாதிரி நம்மளை வந்து பண்ணிட்டானுங்க. நம்மளுக்கு இதில் நெட் வச்சு ஃபோன் லாங் ஆகிற நேரத்தில் போட்டு அடித்து படுக்க வச்சிட்டாங்க. குட்டியவே அடிச்சிட்டிங்களாடா அப்படின்னு குட்டிக்கு மட்டும்தான் கோவம் வந்துச்சு. பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன பேசுகிறது அப்படின்னு பார்த்துருக்கும் போதே வந்து மேட்சை முடிச்சிட்டாங்க 6-3 அப்படின்னு ஒரு அருமையான நிலைமையில. என் நெத்திக்கு நேரம் எவனும் கன்று புல்லட்டை எடுத்துகிறான் தான் நல்ல வேலை கையில் குளோவாக இருந்ததுனால தப்பிச்சான். அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருந்திருக்கு. ஆப்போனண்ட்டில் ஒருத்தனை முடிச்சதுனால என்ன பண்ணுறீங்கன்னா போய் ஒரு ஃபாலோவ்ஸ் கொடுத்துருங்க. வீடியோ பார்க்குற அப்புறையே பார்த்துட்டு அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி ஃபாலோ பண்ணுறங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆப்போனண்ட்டில் 3 பேர் தான் இருக்காங்க, நம்ம டீம்லேயும் 3 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தனை நாக் பண்ணிட்டாங்க, போ குட்டி உள்ள போடா அவ்வளோதான்டா குட்டி வேறு லெவல் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் ஒழுங்காக இவனை கில் எடுத்துருக்கலாம். தேவையில்லாத வேலையாங்க, இவனையும் கில் எடுக்காமல் இந்த பக்கம் குளோவல் போட்டு நான் இந்த பக்கம் போட்டிருந்தேன், குளோவல் ஓப்பன் ஆகிடுச்சு. வந்து கும்பலாக உள்ளே பூந்துட்டானுங்க, அண்டாக்குள்ளே போய் நானே மண்டே விட்டுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து உல்ஃபும் அந்த பக்கம் நாக்கில் கிடக்கிறாரு. இங்கேருந்து வந்து பார்த்தா நம்ம டீம்மேட்டை ஒரு 2 பேர் ஒருத்தனை சமாளிச்சுட்டு இருக்கானுங்க, சி ஒருத்தர் 2 பேரை சமாளிச்சுட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா வந்து உல்ஃபையும் ஆலன் அருமையாக ரிவே பண்ணிட்டான். ஓகே வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லேயும் 3 பேர், ஆப்போனன்ட்லேயும் 3 பேர் அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான நிலையில் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஆட்டம் அவங்க விட்டுட்டாங்கன்னா கை நழுவி போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற நாக் பண்ணிட்டான் ரைட்டு. ஆட்டம் ஓரளவு கை நழுவி போயிடுச்சு அவங்களுக்கு, நமக்கு லாபம் வந்துடுச்சு. அமௌண்ட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் ஆலன் மறந்து போட்டான் போல். சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உல்ஃப் வந்து நல்ல ஜோனில் மாட்டிக்கிட்டான், பீஸ்ட்டும் ஜோனில் மாட்டிக்கிட்டானா இல்லை. இப்போ 3 பேரும் வெளில வந்துட்டானுங்க, 3 பேர் சேர்ந்து ஒரே குளோவில் அடிச்சிருந்தீங்கன்னா வெளில போயிருக்கலாம், தேவையில்லாமல் பீஸ்ட் நாங்க ஆகிட்டான். உல்ஃபும் இவனு மட்டும்தாங்கன்னா நல்ல ஹெட்ஷாட் கொடுத்து 7-3 அப்படின்னு ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிட்டோம். சரி ஓகே கைஸ், இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் டெய்லி 2 மணி நேரம் லைவ் பண்ணலான்ருக்கோம். சரி அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுறங்க, நம்ம சேனல் என்ன லைக் பண்ணால் மறக்காமல் லைக் பண்ணுறங்க, சரி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கழுத்தி ஆல்சிமே கொடுத்துருங்க. தேங்க்யூ கைஸ்.